ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 1915லேருந்து 1920 வரைக்கும் விதவை பெண்களை மட்டும் குறி வச்சு கொலை பண்ண சைக்கோ கில்லரான ஹென்ரி லாண்ட்ரஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல், ஓபன் ஹியர். ஹென்ரியோட அப்பா அம்மாவுக்கு தங்களோட மதத்தின் மேலே ரொம்ப நம்பிக்கை அப்படிங்கிறதால ரெகுலராக சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச்சுக்கு போகும்போது கூடவே ஹென்ரியும் கூப்பிட்டு போகிறாங்க. ஹென்ரி சர்ச்சுக்கு போனதுக்கப்புறமா ஒரு சில சின்ன சின்ன ஹெல்ப்ஸ்லாம் பண்ணுறாரு. ஹென்ரி சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிரில்லியன்ட் அப்படிங்கிறதால தன்னோட ஸ்கூல் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறாரு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா சடன் ஆர்மியில் வேலை கிடைக்கிறது, ஸோ ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஆர்மியில் டூட்டில் 4 வருஷம் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தன்னோட சிஸ்டரான மேரி அப்படிங்கிறவரை மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டோட்டலாக 4 பசங்க இருக்காங்க. ஹென்ரி என்ன தான் வேலை பார்த்தாலுமே அதில் வர இன்கம்மால் தன்னோட ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணுறாருன்னா தன்னோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நாலேஜ் யூஸ் பண்ணி ஒரு பைக் ஒன்று மேக் பண்ணுறாரு. அந்த பைக் ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறதால அதோட ரைட்ஸ் பேட்டனை அவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு செக் ஒன்று ஹென்ரி கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ ஹென்ரி என்ன பண்ணுறாருன்னா அந்த செக்கில் ஒரு சில சின்ன சின்ன திருத்தங்களை பண்ணி அதை பேங்க்கில் கொண்டு போய் கொடுக்குறாரு. நிறைய அமௌண்ட்டையும் வாங்கிக்கிறாரு. இது அந்த பர்டிகுலர் பைக் கம்பெனிக்கு தெரிய வருது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹென்ரி மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ போலீஸ் ஹென்ரி அரெஸ்ட் பண்ணுறாங்க. டோட்டலாக 2 வருஷம் ஜெயிலில் இருக்கார். ஜெயிலிருந்ததுக்கப்புறமா ரிட்டன் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஜாபுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் ஹென்ரி ஜெயிலில் இருந்தாங்க அப்படிங்கிற காரணத்தினால நிறைய பேர் அவருக்கு ஜாப் கொடுக்கல. ஸோ இதை ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற முடிவு வராரு. எதை பண்ணால் போலீஸ்கிட்ட மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு திங்க் பண்ணுறாரு. அப்படி திங்க் பண்ணும்போது சடனாக ஒரு ஐடியா கிடைக்குது. என்னென்னா அந்த டைமில் 2வது வகுப்பு நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நிறைய லேடிஸ் தங்களோட ஹஸ்பண்ட் இழந்துருந்தாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்னென்னா 35 வயசுலேருந்து 45 வயசு கிடைப்பட்ட யாராவது லேடிஸ் தங்களோட ஹஸ்பண்ட் இழந்திருந்தாங்க அப்படின்னா தான் கல்யாணம் பண்ணிக்க தயார் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ இதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டாக 35 வயசான ஜீன் ஹஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு லேடி அவங்கள காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா 1 வருஷம் நல்ல சந்தோஷமாக இருக்காரு. ஒரு வீடை வாடகை எடுத்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. 1 வருஷம் ஆனதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் பொண்ணோட சொத்துக்களை தன்னோட பேரில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கொலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த கொலையை யாரும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறதால செகண்டும் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அதுவும் இதே சேம் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு இன்னொரு பொண்ணு இவங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாரு. 1 வருஷம் அவங்களோட லைஃப்பில் ரொம்ப ஜாலியாக போகுது. அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் பொண்ணோட சொத்தையும் எழுதி வாங்கிட்டு அந்த பொண்ணையும் கொலை பண்ணிடுறாரு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் யாரும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறதால கண்டினியூஸாக 10 பேரை இதே மாதிரியே டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இந்த 10 பேரையும் மேரேஜ் பண்ணி அவங்களோட சொத்துக்களையும் தன்னோட பேரை எழுதி வாங்கினதுக்கப்புறமா அந்த பொண்ணுங்களையும் கொலை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா தன்னோட ஒரிஜினல் ஒய்ஃபான அந்த பொண்ணு கூட ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காரு. ஹென்ரி தன்னை யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் ஸ்டே பண்ணியிருந்த எல்லா பிளேஸஸுமே அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஒரு பொண்ணுக்கிட்டேயும், அதாவது மேரேஜ் பண்ண இந்த பொண்ணுக்கிட்டேயுமே தன்னோட ஒரிஜினல் நேமை சொல்லவே இல்லை. அட் த சேம் டைம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாலஸ்டின் அப்படிங்கிற ஒருத்தவங்க தன்னோட மகளை ஹென்ரிக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தன்னோட மகளை காணலை அப்படிங்கிறதால ஹென்ரியும் தன்னோட மகளும் ஸ்டே பண்ணியிருந்த அந்த பர்டிகுலர் வீட்டுக்கு போய் தேடுறாங்க. ஸோ அங்கேயும் யாரையும் காணும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இடத்துல ஹென்ரியை தேடுறாங்க. ஹென்ரி ஒரிஜினல் நேம் கொடுக்கல அப்படிங்கிறதால கண்டுபிடிக்க முடியலை. ஸோ என்ன பண்ணுறாருன்னா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் வந்து அந்த வீடை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன குழு கூட கிடைக்கல. லாஸ்ட்டாக கிச்சனை செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ஹேர் பின், ஹேர் கிளிப் அந்த மாதிரி ஒரு சில எவிடன்ஸ் கிடைக்குது. அதை வச்சு ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. பட் ஹென்ரியை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஹென்ரி ஒரிஜினல் நேம் கொடுக்கவே இல்லை. அட் த சேம் டைம் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஹென்ரி ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு வராரு. ஒரு பர்டிகுலர் நாளில் அந்த ஃபாத்திமா அப்படிங்கிற பொண்ணுக்கிட்ட தான் ஊருக்கு போகிற ஒரு வேலை விஷயமா சோனி பத்திரமா இருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட கீயை கொடுத்துட்டு போகிறாரு. பட் ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு, என்னென்னா பேஸ்மெண்ட்டில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ரூமை மட்டும் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. ஸோ ஹென்ரி போனதுக்கப்புறமா அந்த பொண்ணு தன்னோட பேஸ்மெண்ட்டில் இருக்கிற அந்த ரூமை போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய டெட் பாடிஸ் இருக்குது. ஹென்ரி தான் கொலை பண்ண எல்லா டெட் பாடிஸையுமே அங்கே தான் மறைச்சிட்டுருக்காரு. ஸோ இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டா. ஷாக் ஆகி தன்னோட கையில் இருந்த அந்த ரூமோட கீயை கீழே விட்டுடுறா. ஸோ அந்த கீ வந்து அந்த டெட் பாடி மேலே பட்டு அந்த டெட் பாடியில் இருந்த பிளட்ஸ் எல்லாமே அந்த கீ மேலே ஒட்டிக்குது. ஸோ ரிட்டன் பயத்தில் அந்த ரூமுக்கே வந்து உட்காந்துருக்கா. ஸோ அந்த டைமில் சடனாக ஹென்ரி ரிட்டன் வராரு. அந்த கதவை தட்டுறாரு. ஸோ இவங்க போய் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறமா ஹென்ரி அந்த ரூம் கீயை கேட்குறாரு. ஸோ அந்த ரூம் கீ வாங்கும்போது பிளட்டை கவனிக்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த பொண்ணு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. கூடவே இதெல்லாம் ஏன் நடக்குது, யார் நீங்கள் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி விசாரிக்கும் போது ஹென்ரி என்ன முடிவு பண்ணுறாருன்னா எல்லா விஷயங்களும் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த பொண்ணை விட்டால் நம்மளை காட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த பொண்ணு அந்த ரூமில் போய் ஒழிஞ்சுக்கிறா. ஒழிஞ்சதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி தன்னோட பிரதர்கிட்ட எல்லா விஷயங்களும் சொல்கிறா.
ஸோ இந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஹென்ரியோட வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததுக்கப்புறமா ஹென்ரியை போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த கொலைகள் எல்லாம் தான் பண்ணலை அப்படின்னு ஹென்ரி பேசுகிறாரு. அதுக்கப்புறமா கோர்ட்டில் ஒப்படைக்கிறாங்க, கோர்ட்டில் இந்த ஹென்ரி இந்த கொலைகள் எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறாங்க. ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறமா அவருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ ஹென்ரியோட தலையை கட் பண்ணி பாடியை மட்டும் புதைக்கிறாங்க. தலையை ஒரு மியூசியமில், கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் மியூசியமில் இப்போவும் வச்சுருக்காங்க. ஹென்றி கொலை பண்ணதை நம்பப்படுற 12 கேஸ் தான் இந்த எவிடன்ஸோட ப்ரூஃப் ஆகிருக்கு. பட் கொலை பண்ணதை கண்டுபிடிக்காம இன்னும் நிறைய கேஸ்கள் இருந்துட்டுருக்கிறத நிறைய பேர் நம்புகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐகன்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.